Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தூதுவள காரக்குழம்பு. இந்த தூதுவள காரக்குழம்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது இந்த பனி டைம்ல வந்து நம்ம இந்த குழம்பு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு சளி பிடிக்காது, காய்ச்சல்லாம் வராது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாங்க நம்ம இந்த குழம்பை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நாம் இந்த குழம்புக்கு தூதுவள கீரை தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இதை நான் வந்து எப்படி எடுக்கணுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். இதை கையால் நம்ம பிரித்தாலே வந்துடும். இதை மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த முள்ளை மட்டும் விட்டுட்டு நம்ம அழகாக எடுத்தோம்னா அழகாக வந்துடும். இந்த தூதுவள கீரை பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கையாலையும் எடுக்கலாம், இல்லைனா கத்திரிக்கோளாலையும் எடுக்கலாம். நம்ம ஏற்கனவே தூதுவள துவையல்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். அந்த தூதுவள துவையல் செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்கோளால் கட் பண்ணி எடுப்பேன். அந்த மாதிரியும் செய்யலாம், இப்படியே செய்யலாம். நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த முள்ளை வந்து அப்படியே போட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முள்ளை எடுத்துகிட்டு தான் சமைப்போம். இப்போ பாருங்கள், நான் அந்த முள்ளை மட்டும் எடுத்துட்டேன். இதே மாதிரி நான் முள்ளை எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். முள்ளை எடுத்துட்டு நான் எல்லாத்தையும் இது மாதிரி வாஷ் பண்ணி நல்லா வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தூதுவள கீரை வந்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 15 பல் நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தனியா பவுடர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சுருக்கிறேன். பழமாக 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும் இந்த குழம்பு. அதனால் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்து நான் பால் புரிஞ்சு வச்சுருக்கிறேன். நான் இந்த எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஏற்கனவே நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். தூதுவள காரக்குழம்பு நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ தூதுவள காரக்குழம்புக்கு வந்து மண்சட்டி வாணல் எடுத்திருக்கேன். சில இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நான் சொல்லலை, இதை நம்ம போடக்குள்ளேயே நீங்கள் பார்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். ஏன்னா தூதுவள கீரை பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்னுவாங்க, அதுக்காக வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து இப்போ சூடாயிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். அடுத்தது இது கூட நான் வந்து 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூட பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இந்த வெங்காயத்தை வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து இதை வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் லேசாக நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இந்த தூதுவள கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பார்க்கறதுக்கு வந்து கீரை நிறையா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வதக்கினா வந்து சுருண்டுடுது. இப்போ இந்த கீரையை போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுனே நல்லா சுருண்டுச்சு பாருங்கள். தக்காளியும் வந்து அந்த பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே தனியா பவுடர். அடுத்தது இது குழம்பு மிளகாய் தூள், இதுவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஊற்றலாம்.
இந்த மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாமே எண்ணெயில் அப்படி வதக்கு லைட்டாக அப்படி வதக்குனாலே அது எல்லாமே வந்து எண்ணெயில் இருந்துடும் செட் ஆகிடும். இப்போ அடுத்தது நம்ம கரைச்சி வச்சு அந்த புளியை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வந்து கிண்டி விட்டுட்டு இந்த குழம்பு வந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகுதான் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ வந்து குழம்பு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு விட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம மீதி வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது மேலே மூடி போட்டு நம்ம ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வைப்போம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த டைமில் நாம் தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா நல்லா சுண்டி வந்துடும் குழம்பு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை நம்ம கலக்கிட்டு மூடி வைப்போம். நடுவில் நடுவில் எடுத்துகிட்டு நம்ம கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதை வந்து நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா குழம்பு சுண்டிடுச்சு பாருங்கள். ஓரத்தில் பாருங்கள் எண்ணெய்லாம் வந்துடுச்சு, நல்லா திக்காயிடுச்சு குழம்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட, இந்த கீரையை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அரைச்சி ஊற்றி வைப்பாங்க இந்த தூதுவளை குழம்பை வந்து. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தூதுவளை கீரையை வந்து நான் அரைக்க மாட்டேன், அதில் நம்ம மிளகுலாம் சேர்த்து அரைப்போம். பசங்க வந்து அதை வந்து அரைச்சி வச்சோன்னா வந்து மருந்து குழம்புன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வந்து இந்த கார குழம்புலேயே நான் போட்டுட்டேன்னா இந்த கீரை குழம்புன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருவேன், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்களும் சாப்பிடுவாங்க. இது மாதிரி வேணால் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த தூதுவளை போட்டதே தெரியாது, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, சளிக்கு இரும்பல் காய்ச்சல் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம இந்த டைமில் இந்த குழம்பு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சாப்பிட்ணும், வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஆரோக்கியமான இந்த தூதுவளை கார குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் தூதுவளை துவையல் நம்ம வீடியோவில் ஏற்கனவே செஞ்சுருக்கோன்னு, நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.